பிள்ளைகள் எங்களுக்கு தந்து பாருங்கள். சுழற்சி முறையில் பிரதமர் இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் இந்த முழக்கத்தை முன்வைத்து பிரதமர். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் 5-5 ஆண்டு இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் பதவி, பிரதமர் பதவி. இந்திய தாய்மொழியாக கொண்டவனை ஆண்டு கொண்டிருப்பான். நாங்கள் நம் கைவிட்டி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற நிலையில் நாங்கள் ஏற்க தயாரா இல்ல. குஜராத் ஆண்டுட்ட, இனி உனக்கு கிடையாது. ஓ, நீ யாரு? நீ ஆண்டுட்ட, நீ ஆண்டுட்ட, நீ ஆந்திரா ஆண்டுட்ட, நீ கர்நாடகா தேவை கூட ஆண்டுட்ட, நீ நரசிம்மராவ் ஆண்டுட்ட, இப்போ மலையாளிக்கு 5 ஆண்டு கொடு, அப்புறம் எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. சுழற்சி முறையில் பிரதமர் தேர்வு, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த தேசிய கட்சிகள், இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது, ஒழிச்சிடும். ஆந்திரா தெலுங்கானாங்க ஆகட்டும், எங்களை போல தேசிய உரிமைக்கு நிற்கிற தம்பி பவன் கல்யாண் வந்து வரட்டும், என்னை போல தேசிய உரிமைக்கு நிற்கிற என் சகோதரன் பிரகாஷ் கர்நாடகில வென்று வரட்டும். அங்கே வாழ்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் அன்பு சகோதரன் பிரகாஷ் ராஜுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வல்ல வையுங்கள், மாற்றத்தை உங்களிலிருந்து பிறக்க செய்யும். ஆந்திராவிலே வாழ்கிற தமிழர்கள் எல்லோரும் தம்பி பவன் கல்யாணுக்கு வாக்கு செலுத்தி அவனை வெல்ல வையுங்கள், அப்போதான் மாற்றம் வரும். இந்தியாவை ஏன் மோடி தான் ஆளணுமா, ராகுல் காந்தி ஆளணுமா, ஏன் அம்மா மம்தா பானர்ஜி ஆண்டு ஆகாதா, சந்திரபாபு நாயுடு ஆண்டு ஆகாதா, ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆண்டு ஆகாதா, நாடு நாசமாயிருமா, என்னது என்னது?